Hi, how are you all? Okay, நம்ம இப்போ my relations written by Charles Lamb பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பர்சனல் எசேயிஸ்ட். இவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 1775. இவருடைய அப்பா கிட்ட இருந்து இவருக்கு நல்ல ஒரு லிட்ரரி லேர்னிங்கும் ஹியூமர் சென்ஸும் இவருக்கு வந்திருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து படித்தார்னா கிரைஸ்ட் கால் ஹாஸ்பிட்டல். இது ஒரு ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் ஸ்கூல். இங்கே வந்து கோல்ரிட்ஜும் படிச்சிருக்காரு. அந்த டைமில் சார்ல்ஸ் லேம்க்கு கோல்ரிட்ஜ் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் இவர் என்ன ப்ரொஃபஷன் இருந்தாருன்னா கிளர்க்காக இருந்திருக்காரு. எந்த இடத்துலனா சவுத் சி ஹவுஸ் அப்படின்ற இடத்துலையும் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியாஸ் ஹவுஸ், இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் கெரியர் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி ரைட்டிங் பதிலாக இது ரெண்டும் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ எஸ்ஏஸ்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவருடைய எஸ்ஏஸ் எல்லாமே எஸ்ஏஸ் ஆஃப் ஏலியா, ஏலியான்றது அவருடைய சூடோ நேம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான சூடோ நேம். இவர் இந்த நேமை வச்சாலே கண்டிப்பாக ஏலியானா அது சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் நிறைய எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, எல்லாமே பாப்புலர் ஆகிருக்கு, ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. காமன் பீப்புளிருந்து படித்தவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமும் ரெண்டும் கலந்துருக்கும், கஷ்டம் சந்தோஷம் ரெண்டுமே. அதேமாரி டீச் பண்ணுற மாதிரியும் நல்ல ஒரு மனிதநேயமான எஸ்ஏ செய்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏயை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு பர்சனல் எஸ்ஏ. ரெண்டு விஷயம் இதில் வந்து இருக்குது. ஒன்று வந்து இமேஜினேஷனும் இருக்குது, ரியாலிட்டியும் இருக்குது, ரெண்டு கலந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட் பர்சன் நரேஷன், ஐ அப்படின்ற ஒரு நம்ம சொல்லுவோம்ல ஃபஸ்ட் பர்சன், அதில் மாதிரி நரேட் பண்ணியிருக்காரு இந்த எஸ்ஏவை. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பற்றி பேசியிருக்காரு. ஒருத்தவங்க வந்து ஜேம்ஸு, இவர் மேபி அவருடைய தம்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தம்பியானா இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் லேம்ப் அப்படின்ற ஒரு அவர் தான் உண்மையான அவருக்கு தம்பி. அவர் நேம் பதிலாக ஜேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய ஆன்டி. ஆன்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அவங்க அவங்கள பற்றி பின்னாடி நிறைய கொடுத்துருக்காரு. ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸை கலந்து கொடுப்பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹியூமரஸாக ஐரோனிக்கலாக அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணியிருப்பார், கேரக்டரை வந்து சட்டரைஸ் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சீரியஸாக வந்து முதல்ல சொல்லிடுவார். ஓகே, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 17th century ப்ரோஸ் சர் தாமஸ் பிரவுனுடைய கொட்டேஷனை இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய பிரவுனுடைய கிறிஸ்டியன் மாரல்ஸ் அப்படின்ற ஒர்க்கில் இருக்கிற ஒரு கொட்டேஷனை இவர் கொடுத்துருக்காரு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவர் சொல்ல வரார்னா கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்க்கு கம்பெனி வேணும், தனியாக யாருமே வாழ முடியாது, அவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுடைய லவ் கேர் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நீங்களே பார்த்து தெரியும், லவ் அண்ட் கேர் அண்ட் சேவ், அதாவது ஒரு கஷ்டமான விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு, ஒரு மறதியிருந்து காப்பாற்றுறதுக்கு, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய கம்பெனி தேவை அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுடைய ஆன்டி முதல்ல பார்க்கலாம் அவங்க என்னன்னு சொல்லிட்டு. அவங்க ஆன்டி வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் அ சிங்கிள் உமன் அன்மேரிட். அவங்க வந்து அவங்க கஷ்டங்கள் எல்லாமே அவங்க ஹார்ட்டில், அதாவது மனசுலேயே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப ரிலீஜியஸான உமன், ரொம்ப வந்து பயஸ் வந்து ரொம்ப பயபக்தியாக ரொம்ப வந்து எக்ஸசிவாக ஒரு ரிலீஜியஸ் உமன் இவங்க. இவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, அன்மேரிடாக இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ரிலீஜியனை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து, ரிலீஜியனுக்கு தவிர வேறு எதுவுமே அவங்க மனசில் நினைக்க மாட்டாங்க, எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது ரிலீஜியன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து. இவங்க படிக்கிற ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஆஃப் அன் அன்ஃபார்ச்சுனேட் யங் நோபல்மேன் அப்படின்ற ஒரு புக்கு படிச்சிருக்காங்க. இது கூட அவங்க ரிலீஜியஸ் அந்த ரூல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இதுதான் என்ன சொல்கிறது, அதுலேருந்து விலகி வந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஃப்ரெஞ்சு பீன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த இருக்குல்ல, அது உடைக்கிறது கூட ஒரு ரிலீஜியஸ் திங்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே தான் ஐரோனிக்கலாக சொல்லியிருக்காரு, ஓவர் ரிலீஜியஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான எக்ஸாம்பிள் அதில் சொல்ல வர்றாரு ஆத்தர். அதாவது அதிகமான ரிலீஜியஸ் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஐரானிக்கெல்லாம் முதல்ல சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது ரெண்டுமே கலந்து சொல்வாங்க, நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடி, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிற லேடி, போல்டாக வந்து இந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறைய கசப்பான சம்பவங்கள் இருந்தாலும் அவங்க லைஃப்பில் வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மூலமாக எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிடுறாங்க. த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் இன் அவர் லைஃப், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா அவங்களுடைய எலியா, அதாவது ஆத்தரை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வேர்ல்டுலேயே பிடிச்ச ஒரே ஒரு பர்சன் யாருன்னா சார்ல்ஸ் லேம்ப் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்களுக்கும் சார்ல்ஸ் லேம்ப்க்கும் அவங்க ஆன்ட்டியும் ரொம்ப 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 பிடிக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜேம்ஸ். ஜேம்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், அன்யூஷுவலான ஒரு கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுவார், ரொம்ப சென்சிபிளான பர்சன். ஆனால் இவருக்கும் சில ஐரானிக்கல் குவாலிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஓல்டு திங்ஸை தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார், நியூ திங்ஸை வந்து அவர் பிடிக்கே பிடிக்காது. ட்ரெடிஷன் கன்வென்ஷன்ஸ் தான் அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆர்ட், அதாவது ரொம்ப அழகான நோபிளான ஒரு ஆர்ட் வாங்கணும்னு ஆசை. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக வந்து அவர் அந்த மாதிரி கிடையாது. அடிக்கடி ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார், ரொம்ப டெம்பரான ஒரு பர்சன். ஒரு ஆர்ட் வந்து அவர் வாங்கிட்டாருன்னா அது இன்னொரு ஆர்ட், அதாவது பழசு வந்து புதுசு வந்து மாற்றிடும் அது மாதிரி. சே, அதாவது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பழசு வாங்கிறது எடுத்துகிட்டு புதுசு புதுசான அந்த ஆர்ட்டை வந்து மாற்றிடுவார் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். மர்சிலெஸ்லி ஹி டன் எக்ஸ்சேஞ்ச் த ஓல்டு ஆர்ட், எதை பார்த்திங்கன்னா நியூ ஆர்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணிவிடுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப இம்பேஷண்ட்டான, அதாவது பொறுமையே இருக்காது, ஆனால் பொறுமையை பற்றி டீச் பண்ணுவார். இதெல்லாமே ஐரானிக்கல். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாஃப் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார், ஆனால் இவரே வந்து நல்லா சிரிப்பார். அவர் எப்படி சிரிப்பார்னா, அந்த சேவல் எப்படி சிரிக்கும் அது மாதிரி சிரிப்பார் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கார் ஆத்தர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பேஷண்ட், அதாவது இவரே பொறுமை இல்லாமல் இருப்பார், ஆனால் பொறுமையை பற்றி அவர் பேசுவார். அதே மாதிரி சிரிக்கக்கூடாதுன்னு சொல்வார், ஆனால் அது வந்து ரொம்ப சேவல் மாதிரி சிரிக்கான்னு சொன்னால் அது மாதிரி சிரிப்பார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவார். என்ன தான் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி அதிகமாக எனக்கு இருக்குது, அந்த ஆர்ட்டை நான் விரும்பும் அப்படின்லாம் ரொம்ப நோபிலிட்டியாக பேசினாலும் ரொம்ப சைல்டிஷாக கோவப்படுறது, அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில்லியான கேரக்டர் இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஐரானிக்கலாக இங்கே வந்து சட்டரைஸ் பண்ணுறாரு ஜேம்ஸ்ன்ற கேரக்டரை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டுனா என்ன ரொம்ப நாலேஜபிளான இருக்கக்கூடாதுன்னு சொல்வார். ஆனால் அப்பப்போ அவர் விட்டி கமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டு, மற்றவங்களும் நான் ரொம்ப புது வேறுபட்டுவேன் அப்படின்னு சொல்வார். ஆனால் பார்க்குறதுக்கு சென்சிட்டிவான பர்சன், உண்மையாக என்னென்னா சென்சிட்டிவ் அவர், ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் கஷ்டப்படுவார். ஆனால் வந்து நான் பார்க்குறதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சும்மா போய் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் ரொம்ப நல்லவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுற அனிமல்ஸ்க்கும் அதே மாதிரி புவர் பீப்புளுக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இவரை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஜேம்ஸ் சாரி லேம்புக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பர்சன், ரொம்ப ஹாப்பியாக பேஷனேட்டான ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் லைஃப் ஃபுல்லாகவே ஆப்டமிஸ்டிக்காக இருக்கார். என்ன தான் இவருக்கு ஸ்ட்ரேஞ்ச் குவாலிட்டிலாம் இருந்தாலுமே எல்லாருமே ஒவ்வொரு ஸ்ட்ரேஞ்ச் குவாலிட்டியோடு தான் இருக்காங்க. அவங்க கேரக்டர் ஸ்டிக்ஸ் வந்து தான் அவங்களை இண்டிஜுவலைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார், தனித்தன்மையாக காமிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணதில் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அவர் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடிக்கிறாருன்னா, எலியா வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் எஸ்ஏயில் நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸோடு முடிச்சிருக்காரு. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.